ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரைடே ஃபுல் டே ருட்டினை தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் டு நைட்டு வரைக்கும் இன்றைக்கி தான் வந்து விஸ்மயாவோட ஆனுவல் டே. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க என்னோடய ஆனுவல் டே காஸ்ட்யூம், நாங்கள் வந்து எப்படி போயிட்டு வந்தோன்றது ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் வந்து மினி விலாக்ஸில் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த விலாகை ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ ஃபுல் எண்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஸோ எப்பவும் போல் நம்ம ஃப்ரைடேன்றதுனால காலையிலே 3:45 எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்தோடனே செய்கிற முதல் வேலை வந்து கஞ்சி தான். ஸோ கஞ்சிக்கு வந்து நாட்டு சக்கரை தான் போட்டு இன்றைக்கி செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் டேட் சிரப் செய்யலை. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் செய்யணும். தீந்துருச்சு. இன்றைக்கி டிஃபனுக்கு இட்லி தான் செய்ய போகிறேன். இட்லி, சட்னி அண்ட் பச்சைக்காரம். ஸோ தேங்காய் சட்னிக்காக நான் வந்து தேங்காவை ஃப்ரீசரில் இருந்து எடுத்து கொஞ்சம் சுடுதண்ணி வார்ம் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு அது பாட்டுக்கு வந்து நான் செய்கிறதுக்குள்ளே நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஸோ ஒரு கிண்ணத்தை எடுத்து கிண்ணத்தில் வந்து தேங்காவை வச்சுட்டு அதில் தான் வந்து சுடுதண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீப்ரெப் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பூஜைக்கு போய் உட்காந்தேன். எனக்கு வந்து வேலை கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய ஃப்ரைடே ருட்டீன்ஸை வந்து நிறைய பார்த்துருப்பீங்க என்னோடய பூஜா ருட்டீன்ஸை. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்டார்டிங் டே. இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கஞ்சி காசி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைங்க செஞ்சேன். எனக்கு வந்து இது ஆறிட்டு இருக்கும். தேங்காய் எப்பவுமே உடச்சி இல்லைனா வந்து ஓந்து விட்டு, அதாவது பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் எப்பவுமே ஸ்டோர் பண்ணிப்பேன். முழு தேங்காயாக இருந்தாலும் சரி, அதாவது உடச்சதாக ரெண்டு பாதி இருந்தாலும் சரி, நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இதான் மெத்தடில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாக்கோலும் நேற்று தேர்ஸ்டே ஈவினிங் போட்ட மாக்கோலும் போட்டாச்சு, அது காஞ்சி வந்திருக்கு. பூ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கு தான், அது எடுக்காமல் அப்படியே இருந்தது. இன்றைக்கி எடுக்கலாம் அன்றைக்கி எடுக்கலான்னு. ஸோ இன்றைக்கி அதெல்லாமே எடுத்துகிட்டு நீட்டாக பூஜெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். பிள்ளையார் சாமானெல்லாம் கழுவி ஃபோட்டோக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்மளோட மண்டபத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே வந்து பூஜை ருட்டீன் நம்ம செஞ்சு முடிச்சுட்டா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6:00 பூஜை முடிஞ்சிடும். ஸோ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, லஞ்ச் ப்ரிப்ரேஷன், லாண்ட்ரி. அதுக்கப்புறம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா என்னன்னா இப்போ விஸ்மயோட ஆனுவல் டே வந்து ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து 5:30 தான் ஆனுவல் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி இது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து யஷ்வின்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே இருக்குது. ஸோ அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விஸ்மயா ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு இவனோட ஸ்போர்ட்ஸ் டே அட்டன் பண்ணணும். இவன் வந்து மத்தியானம் இருக்குது. ஸோ இங்கே விஸ்மயாக்கும் ஷெடியூல் பண்ணிவிட்டு அவனோட டைமுக்கும் நாங்கள் வந்து போயிட்டு வந்து பண்ணணும். டைம் பார்த்திங்கன்னா 4:50 ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பூஜெல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ மட்டும்தான் தொடச்சி நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும், சந்தனம் போட்டு. இன்ஃபேக்ட் நேற்றை வந்து தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ வெறும் சந்தனம் போட்டு வைக்கணும். இந்த டைமுக்கு வந்து யஷ்வின் எழுந்து வந்துட்டார். ஏன்னா அவருக்கு மட்டும் தான் ஸ்கூல் இன்றைக்கி. விஸ்மயாவுக்கு வந்து ஆனுவல் டே ஈவினிங்ன்றதுனால இன்றைக்கும் வந்து அவன் மட்டும்தான் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறான். ஸோ ஃபோட்டோக்கெல்லாம் சந்தன போட்டு குங்குமம் எல்லாம் வச்சு முடிக்கிறதுக்குள்ள டைம் பார்த்திங்கன்னா 5:50 ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பூ போடுற வேலை தான். ஸோ பூவை கட் பண்ணி அளந்து எங்கெங்கெல்லாம் போடணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கே தான் வந்து எனக்கு டைம் எடுக்கும். டோட்டல் பூஜைக்கு வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்கும் டைம். இந்த பூவை கட் பண்ணி போடுறது தான் வந்து கொஞ்சம் வேலை. பட் எனக்கு வந்து இந்த சாமஞ்சி பூ, இந்த எல்லோ கலரில் வந்து சாமஞ்சி பூ போட்டால் தான் வந்து பூஜை பண்ண மாதிரியே இருக்கும். அந்த நாளே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரைடே நாளைக்கிழமைன்றது வந்து எனக்கு அப்போ தான் நல்லா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் வந்து இந்த சாமஞ்சி பூவில் தான் இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் வீட்டில் வந்து சாமஞ்சி பூ தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து கட் பண்ணி துளசி மாடத்துக்கிட்ட மெயின் ஃபோட்டோஸு, அப்புறம் பூஜை ரூம் வாசப்படி மேலே ஒரு பிள்ளையார் செதுக்கின மாதிரி இருக்கும் காவு பண்ணது, அது மேலே எல்லாத்துலேயும் வந்து நான் இந்த சாமஞ்சி பூ தான் போடுவேன். ஸோ என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே பூஜை ரூம் பார்த்த உடனே அந்த ஸோ இன்றைக்கி பூஜை பண்ண இருக்காங்க, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்றதை வந்து மறந்துருந்தாலுமே வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் எங்கள் வீட்டு பூஜை ரூம். ஸோ அந்த மாதிரி தோட் தான் எனக்கு. ஸோ ஃபுல் டே வந்து அந்த பூஜை ரூம் பக்கம் போனாலாகட்டும் ஹாலில் உட்காந்து பூஜை ரூமை பார்த்தா வந்து நமக்கு வந்து அந்த மைண்டில் அந்த சமாதானமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பொதுவாகவே இந்த பூஜை வேலைகள், விளக்கேற்றுறது, பூ போடுறது இதெல்லாம் பண்ணுவோம். உலகத்துலேயே இந்த பூ வந்து நம்ம நேச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஒரு ஸ்பெஷல் திங்குன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த பூவை வந்து மொக்காக வந்து சாமி ஃபோட்டோ மேலே வச்சதுக்கப்புறம் அது அதில் மலர்றதாகட்டும், இல்லை செடியிலேயே வந்து காலையில் அது மலர்ந்து அதோட பியூட்டியை வந்து வெளிப்படுத்துறதாகட்டும், இது வந்து நேச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய வரம்னு நினைக்கிறேன். அதை பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து லைஃப் இன்னும் இருக்குது, அதாவது லைஃப் வில் கோ ஆன், லைஃப் ஹேஸ் பீஸ் அண்ட் பியூட்டி அண்ட் எல்லாமே, அதாவது மூவ் ஆகிட்டே இருக்கும்ன்ற மாதிரி எதுவுமே வந்து ஸ்டாப் ஆகாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம பூவை அந்த பூவுக்கு கொடுக்குற மதிப்பே தனி தான். எல்லாருமே வந்து அந்த பூவை வந்து அந்த டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணுற விதத்துலேயே தெரியுது அதோட சென்ஷுவாலிட்டி, அந்த பியூட்டியை வந்து நாங்கள் நம்ம எவ்வளோ பாதுகாக்கிறோம்
அந்த பூ ஒரு நாள் இருந்தாலுமே வந்து அது எவ்வளோ அழகாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்றது வந்து நம்ம சாமிக்கு வைக்கிறதுல, நம்ம தலைக்கு வச்சுக்கிறதுல, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல வந்து காட்டுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் போட்டு நான் வந்து விளக்கு ஏற்றி விடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் டே டைட் ஷெடியூல் தான். ஏன்னா யஷ்வனுக்கு வந்து இப்போ ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு மத்தியானமாக விஸ்மயாவுக்கு வந்து அவளுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். அவளோட ஆனுவல் டே வந்து இன்றைக்கி 5:30 தான் இருக்குது, பட் அவளுக்கு வந்து 2:30 வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க பஸ்ஸில். ஸோ அவளுக்கு வந்து நான் லஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு அவளை சாப்பிட வச்சு அவளுக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவளை பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விட்டு அங்கே அப்புறமா இன்னொரு 10 நிமிஷத்தில் யஷ்வினை பஸ் ஸ்டாப்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி அதுக்கப்புறம் அவனை ரெடி பண்ணி நான் ரெடியாகி நாங்கள் வந்து உடனே கிளம்பிடணும். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆனாலுமே அங்கே வந்து சீட் கிடைக்காது, ஏன்னா வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஹியூஜ் பாப்புலேஷன் சொல்லலாம். ஸோ எவ்வளோ தான் சீக்கிரம் போனாலுமே வந்து ஃபஸ்ட்டு டென் ரோஸ் இன்ஃபேக்ட் ஆக்கியபை ஆகிட்டு இருக்கும். ஸோ வருஷம் நாங்கள் வந்து ஒரு 2 hours முன்னாடி போயிடுவோம். ஸோ 2 hours முன்னாடி போனாலுமே வந்து அது இது ஏதாவது வந்து அந்த ஃபுட் கோர்ட்டில் அங்கே இங்கே வந்து சுற்றிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணணும். ஸோ நம்ம டைம் வந்து ஓவர் டைமாக இல்லை போயிட்டுருக்குன்ற மாதிரி இருக்குது என்னோடய நிலைமை. இப்படி ஒன்றும் பண்ண முடியாது, டேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு துளசி மாலத்துக்கிட்ட வந்து தண்ணி, அதாவது ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி துளசிக்கிட்ட ஒரு சுற்று சுற்றிடுறோம். அங்கே ஒரு சுற்று தான் சுற்ற முடியும், ஏன்னா வந்து எங்களோட லான் வந்து அனீவனாக தான் இருக்கும். கிராஸ் மேல் கால் வச்சா எங்கே வைக்கிறோன்னே தெரியாது. அது சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்காது, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. எங்களுக்கு வந்து கொஞ்சம் மேடு பக்கமாக இருக்கும் அந்த துளசி மாடை வச்சுருக்கிறது. ஸோ அதுதான் ஒரு சுற்று சுற்றுறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஏன் நீங்கள் மூணு சுற்று சுற்ற மாட்டேன்றீங்க, ஒரே சுற்று சுற்றுறீங்கன்னு சொல்கிறாங்க. அது இதுதான் காரணம். ஸோ சும்மா வந்து நம்ம ஓவர் பக்தியோட சுற்ற போயிட்டு அவன் விழுந்து எழுந்து ரொம்ப வேண்டான்றதுக்காக தான் வந்து நான் ஒரு சுற்று தான் சுற்றுறேன். ஸோ சுற்றிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போது கற்பூர தீபாவளி காட்டுறதுக்காக தூபகலச்சத்தில் வந்து கற்பூரம் வைக்க போகிறேன். ஸோ நாங்கள் கற்பூர தீபாவளி காட்டுறதுக்காகவே தூபகலச்சத்துக்குள்ளே வந்து விபூதி போட்டு வைப்போம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் அகல் விளக்கு வச்சு ஏற்றுங்க, ஏன்னா வந்து அப்போ தான் கரப்படியாதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் அதை ஏற்றுவோம். மற்றபடி அகல் விளக்கு பூஜை ரூம்லேயே ஆகட்டும் வீட்டில் ஆகட்டும் நாங்கள் ஏற்றி வைக்கிறது கிடையாது நார்மல் டேஸில். ஸோ அதுக்கு தான் ஸோ காலையிலேருந்து நான் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இன்றைய வெள்ளிக்கிழமை கோலம் இது தான், செம்மண் போட்டு தான் நம்ம யூஸ்வலாக வந்து வெள்ளிக்கிழமை பண்டக நாட்களில் கோலம் போடுவேன். அதே மாதிரி துளசி மாடத்துக்கிட்டேயும் நம்ம வந்து கோலம் போட்டு செம்மண் போட்டு பூ வச்சு ஊதுவத்தி சுற்றி நம்ம தண்ணி ஊற்றி துளசி பூஜை பண்ணியாச்சு. மெயின் வாசப்படிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நேற்று போட்ட மாக்கோலும் அது கூட பூ எல்லாம் வச்சு பூஜை பண்ணி பூஜை ரூமுக்குள்ளே வரத்துக்குள்ளே 5:40. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம சாமஞ்சி பூவை போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணி விளக்கேற்றி கற்பூர தீபாரத்தையும் காட்டியாச்சு. ஸோ இந்த பாசிட்டிவிட்டியை பற்றி பார்த்திங்கன்னா நான் வந்து எவ்ரி வீக் சொல்லிகிட்டே இருப்பேன், அதை வந்து நினச்சிட்டே இருப்பேன். ஸோ நம்ம வந்து கடவுளுக்கு சொல்கிற ஒரு விதமான நன்றி தான் நம்ம செய்கிற பூஜைகள். நம்ம எப்படி செய்கிறோம் எவ்வளோ செய்கிறோன்றது கிடையாது, நம்ம செய்கிறது தான் மெயின். ஸோ கற்பூர தீபாரத்தெல்லாம் காட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் சாம்பிராணி போடுறதுக்காக அடுப்புக்கறி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ யூஸ்வலாக இந்த சாம்பிராணி புகை வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்குது வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் எனர்ஜியை வந்து எடுக்குதுன்றாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த வாசனை பிடிக்கும், ஸோ அதுக்காக தான். ஸோ யஷ்வின் வந்து இன்னுமே வந்து இப்போ மோஸ்ட்லி கஞ்சி குடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவள் கஞ்சி குடிக்கிற டைமில் நான் வந்து இங்கே சாம்பிராணிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த சாம்பிராணி எரியறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் சட்னியை அரைச்சி எடுத்துக்கலான்னு எடுத்துகிட்டு அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டைம் பார்த்திங்கன்னா 6:00. ஸோ இப்போ வந்து சாம்பிராணிக்கு அந்த அனல் வந்தாச்சு அடுப்புக்கறியில். ஸோ போயிட்டு பூஜை ரூமில் சாம்பிராணி போட்டுடலாம். ஸோ சாம்பிராணியை வந்து நான் யூஸ்வலாக வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன். ஸோ பூஜைக்கு எந்த என்னெல்லாம் ஐட்டம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து நான் செக்ரிகேட் பண்ணி பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் அந்த மண்டபம் நாங்கள் வாங்கிட்டு வந்தபோது வந்து ஒரு வ்ளாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வ்ளாகில் காட்டியிருப்பேன் நான் வந்து எப்படி பூஜை ரூம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து இந்த பூஜை வேலைங்கெல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்றதுக்காக ஏன் மாட்டத்துக்கு எனக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிறதுக்கு எல்லாமே பூஜை ரூம் உள்ளே தான் வச்சுருக்கேன் நான். ரைட் ஃப்ரம் அரிசி மாக்கோலம் போடுறதுலேருந்து முதற்கொண்டு. ஸோ இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு, நான் இன்னும் தாளிப்பு வந்து பல்காக ரெடி பண்ணல, அதை ப்ரீப்ரெப்பில் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த கேப்பில் சுடுதண்ணி குடிச்சிடலான்றதுக்காக சுடுதண்ணி வச்சுருக்கேன். அந்த சுடுதண்ணி காயறதுக்குள்ள நம்ம வந்து பச்சைக்காரம் ரெடி பண்ணி ஆச்சு. பச்சைக்காரம் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நிறைய ப்ளவுஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது ஒன்றுமே கிடையாது, வெறும் மிளகாயத்தூள்ல கடலெண்ணெய் ஊற்றி பூண்டை தட்டி போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கோம். தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது இட்லி தோசைக்கு ஒரு சூப்பர்பான காம்பினேஷன், குழிப்பு நேரத்துக்கும் சாப்பிடலாம். ஸோ எல்லாம் முடிக்கிற டைமுக்கு யஷ்வின் இன்னுமே கஞ்சி குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி இட்லி ஸ்கூலுக்கு அண்ட் சாப்பிட்றதுக்கு இப்போது.
ஸோ அது வந்து இட்லி பாத்திரம் தண்ணி காயறது கூட நம்ம கஞ்சி குடிச்சிடலான்றதுக்காக நான் கஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்கிறதுக்கு உட்காரு. ஸோ கஞ்சி பாதி குடிக்கிற டைமில் இட்லிக்கு வந்து ஓலை கொதிச்சு வந்துடும். ஸோ இட்லி ஊற்றிட்டு யஷ்வினும் வந்துட்டான். யஷ்வின் வந்து அவனுக்கு வந்து கற்பூர தீபாரத்தை காட்டி அதுக்கப்புறம் அவனுக்கு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணணும். பண்ணி ஆச்சு அவனுக்கு கொடுக்க வேண்டியது தான். ஸோ விஸ்மயா வந்து இன்னும் எழலை. ஸோ அவன் எழுந்து வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அவளுக்கு சுடுதண்ணி கொடுத்து கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் அவ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கற்பூர தீபாரத்தை காட்டிட்டு அவள் டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைங்க எல்லாமே. ஸோ யஷ்வினுக்கு வந்து இட்லி சட்னி அண்ட் பச்சைக்காரம். டிஃபன் பாக்ஸு பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் பொடி இட்லி, அதாவது கருவேப்பிலை பொடி இட்லி. என் பொண்ணை விட என் பையன் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவேன் இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ யஷ்வினை ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து ரசப்பொடி செய்யறதுக்காங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா ஐட்டமும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இன்னும் டிஃபன் சாப்பிடல, டைம் பார்த்திங்கன்னா 7:30 தான் ஆக போகுது. ஸோ இப்போ ரசப்பொடிக்காக நான் இங்கே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து பருப்பு ரசப்பொடிக்கு பொடி செய்ய போகிறேன். ஸோ ஒரு வெறும் கடாயில் வந்து அரை கப் அளவுக்கு நம்ம தோரம் பருப்பு வந்து நல்ல வாசனை வந்து செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரசப்பொடியோட டீட்டெயில்ஸ் அந்த மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நல்லா இது வறுத்து எடுத்து ஒரு ட்ரையான ஒரு பேசனில் வந்து எல்லா ஐட்டமும் போட்டுக்க போகிறோம். இது கூட அதாவது தோரம் பருப்பு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன், கொத்தமல்லி விதை. இது வந்து ஏற்கனவே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ வந்து சூடு ஏற்றி அதையும் வந்து தோரம் பருப்பு கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கப்பில் தான் நான் வந்து யூஸ்வலாக ரசப்பொடிக்கு மெஷர் பண்ணுவேன். ஸோ இதே கப்பில் வந்து 4 கப் அளவுக்கு சீரகம். இந்த சீரகத்தையும் நல்ல வாசனை வந்து அது சவுண்டு வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். மெயின் சீரகமும் மிளகு தான் வந்து நம்ம ரசப்பொடிக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ 4 கப் சீரகம் எடுத்திருக்கோம். இது கூடவே வந்து 3 கப் அளவுக்கு மிளகு, ஃபுல் நார்மல் மிளகு. இந்த 3 கப் மிளகு எடுக்கிறதுக்குள்ளே மிளகு தீந்துருச்சு அந்த பாக்ஸில். ஸோ காலியான டப்பாவை யூஸ்வலாக வந்து நான் கையோடு கழுவிடுவேன். ஸோ எடுத்து உடனே வந்து சிங்கில் போட்டு நான் கழுவுறதுக்கு வச்சுக்க போகிறேன். மிளகும் வந்து நல்ல வாசனை வந்து நல்ல அந்த சவுண்டு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கிறோம். இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயமும் வந்து நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் நல்லா அந்த ட்ரை ரோஸ்ட் அந்த கடாயிலே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரே பேசனில் வந்து போட்டு வச்சு போகிறோம். வறுக்கிறது தனியாக வறுக்கணும். ஸோ ரொம்ப நாளாக ரொம்ப சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து எந்த பெருங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற பெருங்காயம். இது வந்து 303 அசஃபிட்டிடான்னு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டின் பாக்ஸில் வந்துட்டு இருந்தது ப்ளூ கலரில், இப்போ வந்து இதை பிளாஸ்டிக் எல்லோ கலர் பாக்ஸில் பண்ணிட்டுருக்கேன். பழைய விலாகில் வந்து ப்ளூ கலரில் இருந்தது, இப்போ வந்து எல்லோ கலராக மாற்றிட்டு இருக்கேன். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கெட்டியாக கல் மாதிரி இருக்காது, அதே சமயம் பொடியாகவும் இருக்காது. இது வந்து செமி சாலிட், அதாவது கொஞ்சம் மாவு பதத்தில் இருக்கும். ஒரு பிஞ்சை விட கம்மியாக போட்டால் தான் இது வந்து ஃப்ளேவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த அளவுக்கு போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் நிறைய போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக பெருங்காய ஸ்மெல் தான் வரும். ஸோ நம்ம ரசப்பொடிக்கு பெருங்காயம் தூள் இல்லாமல் எப்படி? ஸோ பெருங்காயம் இல்லாமல் எந்த ரசமும் மணக்காதுன்ற பாட்டே இருக்குது. ஸோ ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை வந்து அந்த சூடான கடாயிலே போட்டு நான் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்படியும் எனக்கு வந்து கடாயி சூடாக இருக்குது அண்ட் இந்த ரசப்பொடியும் ரெடி ஆகிடுச்சு, டைமும் இருக்குது. ஸோ என்னோடய மார்னிங் ட்ரிங்க் ஆன சீரகத்தூள் வந்து நான் செஞ்சு வைக்கணும். ஸோ சீரகத்தூள் காலி ஆயிடுச்சு அண்ட் மோரோவர் குளிராக இருக்குதுன்றதுக்காக நான் விட்டுட்டுருந்தேன் நடுவில் ஒரு 20 days. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக இருக்கிற சீரகத்தை எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து வறுக்கிறதுக்காக வச்சுட்டேன் என்னோடய செல்ஃப் கேருக்காக. ஸோ சீரக டப்பாவும் காலி ஆயிடுச்சு. ஸோ கையோடு அதையும் வந்து கழுவ போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நைட்டே வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன் ஆறிடும் ஃபுல் டே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரசப்பொடி ஆயிடுச்சு, அது கூடவே வந்து சீரகத்தூளுக்கு இதையும் ரெடி பண்ணி வச்சுருவேன். நான் அரைக்கிறத வந்து ஷூட் பண்ணல, ஏன்னா வந்து அரைக்கிறும்போது நான் வந்து மறந்துட்டேன் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ ரசப்பொடியை நம்ம வந்து நைஸாக பொடியாகவும் பண்ணிக்கலாம், தரித்தரியாகவும் அரைச்சிக்கலாம். நார்மல் நம்மளோட சீரகத்தூள் வந்து நார்மலாக அரைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சு நான் ஸ்ட்ரைட்டாக வந்து மத்தியானம் லஞ்சுக்காக இங்கே பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக எங்கள் வீட்டில் ஃப்ரைடேஸ் வந்து பிரியாணி தான் இருக்கும், ஏன்னா வந்து கடைக்கு கொடுத்து விடணும் அண்ட் எனக்கு வந்து ஒன் பாட் ரெசிபியாக ஈஸியாக இருக்கும். ஸோ பொதுவாக அமாவாசைக்கு எடுத்துக்க இந்த பண்டிகை நாட்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து மத்தியானம் தான் லஞ்சுக்கு வந்து நான் நான்வெஜ் தான் செய்கிறது, அதாவது பிரியாணி தான் எஸ்பெஷலி. எனக்கு வந்து எவ்ரி வீக் பிரியாணி செய்கிறதுனால எனக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கொத்தமல்லி புதினா இருந்தாலே போதும், நான் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடுவேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து பிரியாணி எப்படி வெரைட்டி செய்கிறது, அதாவது தம் பிரியாணி, நார்மல் தலப்பாக்கட்டி பிரியாணி, 3 teaspoons ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுற பிரியாணி, ஈஸி பிரியாணி, எல்லாமே வந்து நிறைய வ்ளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில். ஸோ எனக்கு வந்து பொதுவாக பிரியாணினா நான் வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணும், ஈஸியாக செய்யணும் அண்ட் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து அது ஹெல்த்துக்கும்
பாதிப்பு. அண்ட் மோர் ஓவர் எனக்கு வந்து டைமும் கன்சியூமிங். ஸோ நான் வந்து காலையிலேருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு பூஜை வேலையெல்லாம் செஞ்சு மறுபடியும் எலாபரேட்டாக அன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வச்சுக்கணுன்னா எனக்கு வந்து நாளே வெடுத்துரும். பூஜை பண்ணுறதுக்கும் மூட் இருக்காது அடுத்த வாரம், இல்லைன்னா குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தியான பிரியாணிஸ் தான் வந்து வச்சுக்குவேன். ஸோ நம்ம வந்து காலையிலே செஞ்ச பச்சைக்காரம் வந்து இந்த அளவுக்கு மீந்திருக்கு, இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டான்னு இது கூடவே வந்து நான் பிரியாணி கூடவே இது சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம பிரியாணி வந்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூளும் உப்பும் எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் பூண்டோட. ஸோ இப்போ வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன் கன்சிஸ்டன்சி அதாவது பிரியாணிக்கு ஊற்றுறதுக்கு. ஸோ அதே சுடுதண்ணியை வந்து இது இதில் கொஞ்சம் ஊற்றி கலக்கி அதையும் வந்து ஊற்றிட்டு போகிறேன். ஸோ புதினா கொத்தமல்லி கட் பண்ணி ஆச்சு, 10 minutes நம்மளோட பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இன்னொரு 1/2 hour கழித்து நான் தம் வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து விஸ்மயா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவள் சாப்பிட்டு அவள் கிளம்புறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு, 2 loads லாண்ட்ரி எல்லாம் போட்டுட்டு நான் வந்து ஈவினிங்காக ப்ரீப்ரேப் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ஸோ 12:30 டைம் ஆகிட்டுருக்கு. ஆனுவல் டேக்கு போட்டுக்கிற ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த இயரிங் வந்து இப்போ ரீசெண்டாக மேக்ஸில் தான் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து டபுள் சைடர் மாதிரி தெரியும், ஃப்ரண்ட்டில் போட்டால் அந்த பேர்ல் கூட தெரியும், பேர்ல் அண்ட் கேர்ல் வச்சுது. ஸோ வளையல் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஸோ வளையல் ஆக்சசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போட்டுட்டு போகிற துணி ஹேண்ட்பேக் முதல் கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். யஷ்வனோட ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா வந்த உடனே வந்து சாப்பிட்டு கிளம்பணும். ஸோ இமீடியட்டாக வந்து ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னதுக்காக அவன் வந்து எடுத்து வச்சுட்டேன். இங்கே விஸ்மயாவோட ட்ரெஸ்ஸை வந்து ஷூட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டுருந்தேன், ஏன்னா வந்து அவளுக்கு சுத்தமாக இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை, அதுதான் நான் வந்து பேக்லேருந்து கவர் பண்ணி ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து யஷ்வன் வந்ததுக்கப்புறம் யஷ்வனை கூட்டிகிட்டு கிளம்பணும். அவன் வந்து என்னோடய வீடியோ என்னை வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸை ஷூட் பண்ணுறேன்னு ஷூட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு, கொஞ்சம் குளிர் இருந்த மாதிரி இருந்தது, பட் அங்கே போனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருந்தது, அந்தளவு குளிர் இல்லை. ஸோ ரொம்பவே சீக்கிரமாக போயிட்டோம். ஸோ போய் ஃபுட் கோர்ட்டை பார்க்கலான்றதுக்காக நானும் ஹஸ்பண்ட் போனேன். ஆக்சுவலி டீ குடிக்க தான் போனோம், அதே சமயம் ஃபுட் கோர்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். அண்ட் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த ட்ரெஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸை நான் ஸ்டுடியோவில் வாங்கினேன், ஹேர் ஸ்டைல் வந்து விஸ்மயா தான் சொல்லி கொடுத்தது. ஸோ அம்மாங்கெல்லாம் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குற காலம் போய் பொண்ணு வந்து அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குற காலம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஃபுட் கோர்ட் இல்லை நிறைய பொஃபே இருக்கிற ஏதாவது இடத்துல எடுத்துக்கு போனோன்னா எல்லாமே ஒரு தடவை பார்த்துட்டு ஒரே ஒரு ஐட்டம் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து சாட்ஸ் நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக, ஸோ சாட்ஸ் சாப்பிட்லான்றதுக்காக ட்ரை பண்ணலான்னு வந்தால் நான் மட்டும் தான் சாப்பிட்டேன், ஹஸ்பண்ட் வந்து சுத்தமாக சாட்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் வந்து சேவ் புரி வாங்கலான்னுட்டு சேவ் புரி தஹி புரி ரெண்டும் கலந்து மாதிரி வாங்கினேன். ஆக்சுவலி சொல்ல போதிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போண்டா பஜ்ஜி முதல் கொண்டு பிரியாணி கபாப் பீஸா வரைக்கும் எல்லாமே இருந்தது. ஸோ நீங்கள் வந்து லஞ்சாக சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணும், டின்னராக சாப்பிட்ணும், இல்லை என்ன மாதிரி ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணுன்னாலும் இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது. எல்லாமே ஹைஜீனிக்காக ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ ஃபுல் பிளேட் சேவ் புரி நானே சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளோட டீ டைம். ஸோ டீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து டீ குடிக்கலான்னு வந்தோம். பட் எனக்கு வந்து இங்கெல்லாம் டீ கொஞ்சம் சுமாராக தான் தோணுச்சு. பொதுவாகவே எனக்கு வெளியில் போனப்போ டீ எனக்கு அந்தளவு பிடிக்காது. என்னோடய டீ வந்து நான் போட்டு நான் செஞ்சு நான் குடித்தா தான் எனக்கு பிடிக்கும். என்னமோ தெரியல, என்னோடய டேஸ்ட்டுக்கு யாருமே டீ போடுறதில்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு நினப்பு. அண்ட் இன்றைக்கி வந்து டீயை போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு வந்து குடிக்கிற பொறுமை இல்லை, டைமும் இல்லை இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து எனக்கு டீ உக்காந்து குடித்தா தான் பிடிக்கும்ன்றதுக்காக நான் வந்து ஆடிட்டோரியம்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் போகிறதுக்குள்ளவே பாதி சில்லன் ஆயிடுச்சு ஆடிட்டோரியம்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே. ஸோ அங்கே அதுக்குள்ளே யஷ்வின் வந்து காட்டன் கேண்டி வாங்கி பாதி சாப்பிட்டு பாதி அவங்க அக்காவுக்கு வச்சுருக்காங்க. மீதி மோஸ்ட்லி அவள் சாப்பிட மாட்டாள், அதிகம் தான் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து நைட்டு போயிட்டு பிரியாணி வேணான்னு சொன்னேன் விஸ்மயா, வந்து பீஸா வேணும்னு கேட்டால். ஸோ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணி தான் அப்பா பசங்க சாப்பிட்டாங்க. 70 people இருந்தாங்க ஸ்டேஜ் மேலே. முடிஞ்ச அளவுக்கு விஸ்மயா எங்கே இருக்கான்றது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன். ஸோ வாங்க ப்ரோக்ராமை பார்க்கலாம்.
நிறைய க்ரௌடு, நிறைய பேர் ஸ்டேஜ் மேலே. அதுக்கு தான் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக, வீடியோ பிடிக்கிறதுக்காக நான் வந்து ரைட் சைடுக்கு போயிட்டேன், ஸ்டேஜ் ரைட் சைடு. ஏன்னா வந்து விஸ்மயா வந்து இந்த ஓரத்தில் தான் இருக்கான்றதுக்காக. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து பிடிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து ஆங்கிளில் ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிறதுவே வந்தது. எனக்கு வந்து ரைட் சைட்லேருந்து தான் ஆங்கிள் எடுக்க முடிஞ்சது. நான் வந்து எழுந்து போய் நின்று ஷூட் பண்ணதுனால. ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம பசங்க எதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அது ஒரு சந்தோஷம் தான். ஸோ எல்லாமே ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ளே 8:30 ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து இவங்க எல்லாம் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே போய் படுத்துட்டேன். எனக்கு வந்து சேஃப் பூரி, இந்த டீ இதெல்லாம் சாப்பிட்டது எனக்கு ஃபுல்லாக இருந்தது. அண்ட் காலையிலேருந்து நான் வந்து ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி ஃபுல் டே ஆக்கியபைடாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் போய் படுத்து தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்னோடய இந்த ஃபுல் டே வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வ்ளாகை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.